வணக்கம். ஜி3 செய்திகளுடன் இணைந்திருப்பது துளசி. வணக்கம். ஜி3 செய்திகளுடன் இணைந்திருப்பது திவ்யதர்ஷினி இதயச்சந்திரன். குளித்தலை பேருந்து நிலையத்தில் 3 அரசு பேருந்துகளை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். இனி விரிவான செய்திகள். திருச்சி மாவட்டம் மணப்பாறை சாலையில் கடந்த 2011 நடந்த விபத்தில் அரசு பேருந்தில் பயணித்த விஜயராணி வயது 32, மகன் வினோத் வயது 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அதேபோல் மணப்பாறையில் அரசு பேருந்தில் பயணித்த ஜேம்ஸ் சந்தியாகு வயது 40 என்பவரும் விபத்தில் உயிரிழந்தார். இது குறித்து உயிரிழந்த குடும்பத்தினர் கரூர் மாவட்டத்தில் உள்ள குளித்தலை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளனர். வழக்கு விசாரித்த சார்பு நீதிமன்ற நீதிபதி சண்முகனி கடந்த மாதம் 3 பேர் உயிரிழப்பிற்கு இழப்பீடு தொகையாக மொத்தம் ₹42,34,016 வழங்க அரசு போக்குவரத்து கழகத்திற்கு உத்தரவிடப்பட்டது. அதன் பிறகும் குறித்த காலத்தில் உரிய இழப்பீடு தராததால் குளித்தலை சார்பு நீதிமன்ற நீதிபதி சண்முகக்கனி உத்தரவிட்டதின் பேரில் இன்று குளித்தலை பேருந்து நிலையம் வந்த 3 அரசு பேருந்துகளை நீதிமன்ற ஊழியர்கள் ஜப்தி செய்தனர். ஜப்தி செய்யப்பட்ட 3 அரசு பேருந்துகளும் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டன. இதனால் குளித்தலை பேருந்து நிலைய பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஜி3 செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத்குமார். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி3 ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.